ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சமையல் அறை இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் பருப்பு இல்லாத சாம்பார் டிஃபனுக்கு செய்யக்கூடிய சாம்பார் தான் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும் அந்த கலர் ஸ்ட்ரெச்சர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் மூணு தான் தேவைப்படும் அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய் தேவைப்படாது ரெண்டு தக்காளி பழம் ஒரே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மொத்தமே இந்த மூணு தான் தேவைப்படும் நமக்கு ஃபஸ்ட் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க அது வந்து கொஞ்சம் நேரம் மாறணும் இந்த அளவுக்கு நேரம் மாறினதுக்கப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகாய் எடுத்துச்சுனாலும் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழத்தை குக்கரில் வச்சு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதோடைய ஸ்கின்னை தோலை உரிச்சிருங்க அப்போ வந்து அது ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சரு இது மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து இப்போ இது நல்ல ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தந்த டைம் கொடுத்து செய்யுங்க அதுக்கப்புறமா மிக்சியில் உள்ளது மற்றதுக்கு வந்து அந்த அவிச்ச தண்ணி இருக்கும்ல மீதி தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மீ அதிகமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி அப்புறம் பெருங்காயப்பொடி நீங்க இதுக்கு தேவைன்னா நீங்க வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு வத்தப்பொடி சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து காரம் அதிகம் வேண்டாம் இதில் வந்து நம்ம காய் பருப்பு அதுவும் சேர்க்காதனால காய் அதிகமாக காரம் எடுக்காது இந்த அளவுக்கு கொதிச்சு கொஞ்சம் வத்தி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங் வத்தினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து கேமரா வச்சுருக்கிறதுனால நான் ஒரு கைட்டு ஊற்றுறேன் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கை ஊற்றிக்கிட்டு இன்னொரு கைட்டு கரண்டிட்டு கலக்குங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் நான் இதை தீய சிம்பிளை வச்சுட்டு தான் நான் இதில் பண்ணேன் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் அதுக்கு ஒரு அரை அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இது நல்லா பச்சைவாடை போக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மல்லித்தலை சேர்த்தாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள் இல்லைனா கள்ளம்மா வந்து கட்டி கட்டி விழுந்துடும் இப்போ கடைசி ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெயில் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி அதை இதோட சேர்த்துட்டு உடனே இதை மூடி வச்சுடுங்க அந்த தாளிசத்தோட ஸ்மெல் வந்து அந்த சாம்பார் அப்சர்வ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அருமையான சிம்பிளான ஈஸியான சாம்பார் ரெடி ஆகிட்டு நீங்கள் இட்லி தோசை பொங்கல் எது கூடனாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்